இன்றைய செய்திகள் இல்லை, சொல்லப்போனால் அது நேற்றைய செய்திகள். அதை படித்து அதில் முக்கியமான செய்திகளுக்கு என்னுடைய கமெண்ட்ஸ் பண்ணலாம். அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. போக போக எதுவும் திருத்தங்கள் மாற்றங்கள் இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தினத்தந்தியில் வந்து ஹெட்லைன் தலைப்பு செய்தி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, சட்டசபையில் 5 பெரும் திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மிக சிறப்பான திட்டம். இந்தியாவிலே மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கே அதில் தமிழ்நாடு தான் முன்னோடி. அதே மாதிரி இப்போ காலை சிற்றுண்டி திட்டத்தை தலைவர் தளபதியார் கொண்டு வந்திருக்காங்க. வரலாற்றில் அவர் பெயர் நிலைத்து நின்று சொல்லப்போகும் ஒரு பெரிய திட்டம். போக போக தெரியும் இதை பற்றி உங்களுக்கு. ஆமாம், இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நாதஸ் திருந்திட்டானா அப்படின்னு கேட்குற மாதிரி, தினத்தந்தி திருந்திட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வெறுமனே தளபதி தலைவர் பேரை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். செகண்ட் பேஜில் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதுவும் இல்லை. தலைவர் வந்து சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க, தமிழக அரசின் திட்டங்களால் ஒரே கையெழுத்தில் பல கோடி பேர் பெற்ற நன்மைகள் உண்டு. அது உள்ள டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து தேர்ட் பேஜில், இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு கடும் எதிர்ப்பு, உலக நாடுகள் கண்டனம், போராட்டத்தை ஒடுக்க மீண்டும் அவசர நிலை, இலங்கை பிரச்சனை பற்றி எழுதியிருக்காங்க. ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சீக்கிரம் நடந்தால் இலங்கைக்கு நல்லது, நமக்கும் நல்லது. அடுத்து ஃபோர்த் பேஜில் வந்து, மாநகர பஸ்ஸில் பயணம் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நேற்று வந்து தலைவர் வந்து பஸ்ஸில் பயணித்து பெண்கள்கிட்ட குறைகளை கேட்டிருந்ததை போட்டிருக்காங்க. ஒரு அறிவுஜீவி நேற்று கேட்டுச்சு, பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலையா தலைவர் அப்படின்னு. எம்எல்ஏ எம்பிக்கெலாம் பஸ் டிக்கெட்டு தான் ஃப்ரீங்கிறது அவருக்கு தெரியலை, அவர் படித்து பாஸ் பண்ணாரா இல்லை எப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு டவுட்டாக இருக்குது. டிக்கெட் எடுக்கிறது அவருக்கு டவுட்டு, அவர் எப்படி ஐபிஎஸ் படித்தாருங்கிறது நமக்கு டவுட்டு. ஆமாம், அடுத்து அப்படியே வந்தோம்னா மாவட்ட செய்திகள். அம்மா, பெரிய செய்தி ஒன்று இருக்குது, அதை விட்டாச்சா? வீட்டு சமையலுக்கு கியாஸ் சிலிண்டர் 1000 கடந்தது, இல்லத்தரசிகள் கொதிப்பு. இல்லத்தரசிகள் கொதிப்பு, ஆண்களுக்கு ரத்த கொதிப்பு, அதையும் சேர்த்து போட்டிருக்கலாம். ஏன்னா பாக்கெட்லேருந்து நம்ம தானே எடுத்து கொடுக்கணும். ஆமாம், இது வந்து மத்திய அரசோட ஒரு நல்ல திட்டம், மறைமுக திட்டம். ஆதி வாழ்க்கைக்கு திரும்புங்க, ஆதி மனித வாழ்க்கைக்கு. சும்மா ஏன் சமைச்சு சாப்பிட்டே இல்லை, காசை வேஸ்ட் பண்ணுறிய. இலை மரம் செடி கொடிகள் அப்படி பச்சையாக தின்னுங்க, பழங்களை. இயற்கை வாழ்வியல் திரும்புங்கன்னு அவங்க கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஆமாம், அடுத்து சட்டசபை செய்திகள் நிறைய போட்டிருக்காங்க. தலைவர் செஞ்ச எல்லாத்தையும் வரிசையாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், தென் கிரிக்கெட் செய்திகள், விளையாட்டு செய்திகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் 7வது வெற்றியாம், கடைசி ஓவரில் பஞ்சாபை சாய்த்தது ஐபிஎல்ல. நட்சத்திர ஓட்டலில் பயங்கர வெடி விபத்து கியூபாவில், 22 பேர் பரிதாப சாவு, ஆழ்ந்த இரங்கல்கள். அடுத்து பெரிய ஒரு காமெடி செய்தி ஒன்று இருக்கு, விரைவில் அரசியல் பயணம், ஜெயலலிதா போல் ஆட்சி செய்வன் சசிகலா பரபரப்பு பேட்டியான். படிக்கும் போதே சிரிக்காம படிக்கிறது பெரிய சவால் நமக்கு. ஆமாம், இப்போ என்ன நம்ம சொல்லலாம்னா, உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தீர்த்துட்டு வாங்க. எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா கட்சிக்குள்ளே உங்களை இல்லைங்கிறாங்க, பொதுச் செயலாளர் இல்லைன்ட்டாங்க. இந்த நேரத்தில் போய் ஜெயலலிதா போல் ஆட்சி செய்வோம்னா எப்படி ஊழல் ஆட்சியான்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அந்தளவுக்குலாம் போக வேணாம், ஏன்னா இவங்க என்னத்தை சொல்கிறது, நம்பினா தான் சோறா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க கேட்குற மாதிரி இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்க வேணால் நம்பிட்டு போட்டோம், சோறு கிடைக்கணும்ல.
அடுத்து விக்னேஷ் சிவனை மணக்கிறார் நடிகை நயன்தாராவுக்கு ஜூன் 9ஆம் தேதி திருமணம் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. கொஸ்டின் மார்க் போடுறதுக்கெல்லாம் ஒரு செய்தி, அதுவும் காப்பக்கத்தை ஒதுக்கி போட்டிருக்காங்க. நல்லா இருங்கய்யா, என்னத்த சொல்கிறது. எதிர்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் சமையல் கியாஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு. கண்டனம் மட்டும் தெரிவித்து என்ன பண்ணுறது, கண்டனம் தான் நம்மளும் தெரிவிக்கிறோமா, ஏதாச்சும் போராட்டம் பண்ணாவளோ நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன, வழக்கம் போல் பத்திரிக்கையில் தினத்தந்தி வந்து சினிமா விளம்பரத்துக்கு ஃபேமஸ்ஸு. ஆமாம், ஃபுல்லாக சினிமா விளம்பரம் தான் இருக்குது. கடைசியாக ஒரு குளிர்ச்சியான செய்தி போட்டிருக்காங்க, 16 மாவட்டங்களில் நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்பான், வந்தால் சந்தோஷம் எதிர்பார்த்துருப்போம். என்ன நண்பர்களே, தினத்தந்தி செய்தி படிச்சிட்டேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை செய்யலாம். நன்றி, வணக்கம்.